ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃப்ளாட் ஃபெல் சீம். அறிமுகம். ஜீன்ஸ் பேண்டை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் அதில் கவனித்ததுண்டா? பேண்ட்ஸின் சரியான பக்கத்தில் சீம் தையல் எப்படி உள்ளது என்பதை பார்த்திருக்கிறீர்களா? இது அமைப்பிற்கும் அத்துடன் அலங்காரத்திற்குமான சீமாகும். ஆடையின் சரியான பக்கத்தில் இரண்டு கோடுகள் கொண்ட சீம் தையல்கள் தெரியும்படி இருக்கும் பொழுது அந்த தையல்தான் ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃப்ளாட்ஃபெல் சீம் ஆகும். இந்த வகுப்பில் ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃப்ளாட்ஃபெல் சீமை பற்றி நாம் படிக்கலாம். நோக்கங்கள். இந்த வகுப்பின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃப்ளாட்ஃபெல் சீமை தைப்பது. கருவிகள் மற்றும் பொருட்கள். மாதிரியில் ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃப்ளாட்ஃபெல் சீமை எப்படி தைப்பது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த மாதிரியை செய்வதற்கு உங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் பின்வருவன: காட்டன் துணி, நேரான ரோலர், பேட்டன் சதுரம், நேரான பின்கள், அளவுநாடா, தையல்காரர் சுண்ணாம்பு, கத்திரி, சிறிய கத்திரிக்கோல், மாறுபட்ட நிறமுடைய நூல், தேய்ப்பு பெட்டி, தையல் இயந்திரம். ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃப்ளாட்ஃபெல் சீமின் செய்முறை நாம் இப்போது தொடங்கலாம். படி 1. மாதிரி துணித்துண்டுகளில் அளந்து குறித்து வெட்டவும். ஆரம்பத்தில் இரண்டு அடுக்குகள் காட்டன் துணியை எடுக்கவும். ரூலர், பேட்டன் சதுரம், அளவு நாடா மற்றும் தையல்காரர் சுண்ணாம்பு உதவியுடன் 10 இன்ச் கொண்ட சதுரத்தை அளந்து வரையவும். குறித்துள்ள சதுரங்களை கத்திரியை பயன்படுத்தி வெட்டவும். படி 2. சீம்படியை குறித்தல். இப்போது துணித்துண்டுகளில் ஒன்றை எடுத்து அதன் சரியான பக்கம் மேலே வருமாறு மேசையில் விரிக்கவும். பேட்டன் சதுரம், அளவு நாடா மற்றும் தையல்காரர் சுண்ணாம்பு பயன்படுத்தி சீம்படி ஒன்றை அதன் வெட்டிய விளிம்புடன் சேர்த்து குறிக்கவும். இப்போது குறித்துள்ள சீம் கோடு மேல்புறம் வருமாறு இரண்டு துண்டுகளின் சரியான பக்கத்தை சேர்த்து பின் செய்யவும். படி 3. இப்போது நாம் தைக்கத் தொடங்கலாம். எதிராக தைக்கும் லிவரை அழுத்தி எதிர்த்தையலை தொடங்கவும். இது தொடக்கத்தில் சீம் வருவதை தடுக்கிறது. எதிராக தைக்கும் லிவரை விட்டுவிடவும். சாதாரண தையல் நீளத்தில் சீம் லைனுடன் சேர்த்து தைக்கவும். மீண்டும் எதிராக தைக்கும் லிவரை அழுத்தி எதிர்த்தையலுடன் முடிக்கவும். இதுவும் தொடக்கத்தில் சீம் வருவதை தடுக்கிறது. ஒரு சிறிய கத்திரிக்கோலை கொண்டு நூலை வெட்டவும் மற்றும் நேரான பின்களை நீக்கவும். படி 4. சீம்படியை தேய்த்தல். தேய்ப்புப்பட்டி கொண்டு சீம் லைனை அழுத்துதல். மேலும் துணியை விரிக்கவும். ஆகையால் துணியின் சரியான பக்கங்கள் நீண்ட நேரம் சேர்ந்திருக்காது. மேலும் சீம்படியை ஒரு பக்கமாக தேய்ப்புப்பட்டி கொண்டு அழுத்தவும். படி 5. மேல் சீம்படியை சரிசெய்தல். மேலே உள்ள சீம்படியை 8 இன்ச்சில் 1 இன்ச் விகிதத்தில் சரிசெய்யவும். படி 6. சீம்படியை மடித்தல் மேலும் பின் செய்தல். அடிப்புற சீம்படியை மேலே மூல விளிம்புடன் உள்ள சீம்படியை தொடும் வரை மடிக்கவும். வெட்டுவதற்கு முன்னால் இதை செய்யவும். தேய்ப்பு பெட்டி கொண்டு இதை அழுத்தவும். அது மீது மடிக்கவும். மேலும் அதை பின் செய்யவும். படி 7. சீம்படியை இருமுறை தைத்தல். இப்போது இதை தைக்கலாம். விளிம்பு தையல் கண்டிப்பாக மடிப்பிற்கு அருகில்தான் இருக்க வேண்டும்.
மேலும் துணியின் சரியான பக்கத்தில் உள்ள முதல் சீமிற்கு அருகில் ஒரு இரண்டாம் கோட்டை தைக்கவும். இவ்வாறு தைத்த இரண்டாம் கோடு ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃபிளாட்ஃபெல் சீமை சிம்பிள் ஃபிளாட்ஃபெல் சீமிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. நூலை ஒரு சிறிய கத்தரிக்கோல் கொண்டு வெட்டவும் மற்றும் நேரான பின்களை நீக்கவும். இறுதியாக நீங்கள் வைத்துள்ள மாதிரியில் ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃபிளாட்ஃபெல் சீம் தயார் நிலையில் உங்களிடம் உள்ளது. இங்கு கவனித்து பார்த்தால் செயல்முறை விளக்கத்தின் நோக்கத்திற்காக மட்டும் மாறுபட்ட நிறமுடைய நூலை பயன்படுத்தியுள்ளோம். ஆகையால் இதை நன்றாக பார்க்க முடியும். இல்லையெனில் கண்டிப்பாக துணிக்கு பொருத்தமான நூலைத்தான் பயன்படுத்த வேண்டும். சுருக்கம். நாம் இந்த வகுப்பின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இதுவரை நாம் படித்ததை ஞாபகப்படுத்துவோம். ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃபிளாட்ஃபெல் சீமின் செய்முறை, அதன் அடிப்படை படிகளின் திறனாய்வை நாம் பார்ப்போம். படி 1. மாதிரி துணித்துண்டுகளில் அளந்து குறித்து மேலும் வெட்டவும். படி 2. சீம்படியை குறித்தல். படி 3. சீமை தைத்தல். படி 4. சீம்படியை தேய்த்தல். படி 5. மேலே உள்ள சீம்படியை 8 இன்ச்சிற்கு 1 இன்ச் விகிதத்தில் சரிசெய்தல். படி 6. சீம்படியை மடித்தல் மற்றும் பின் செய்தல். படி 7. சீம்படியை இருமுறை தைத்தல். இதுதான் ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃபிளாட்ஃபெல் சீம். முடிவுரை. நாம் இப்போது ரெயின்ஃபோர்ஸ்ட் ஃபிளாட்ஃபெல் சீமை பற்றி படித்துவிட்டோம். நம்முடைய அடுத்த வகுப்பில் அபட்டட் சீமை பற்றி படிக்கலாம்.